Hi friends, welcome back to Yal Kitchen. இன்னைக்கு நான் என்ன சமைக்க போறேனா கர்ணக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எல்லாருமே கர்ணக்கிழங்கு பொரியல் வந்து எல்லாருக்குமே தெரியும். இதுல வந்து டிஃபரண்டா சோயா சாஸ் எப்படி யூஸ் பண்ணி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் காட்ட போறேன். இந்த கர்ணக்கிழங்கு பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து கர்ணக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணி பொடியா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். 1/2 கிலோ கர்ணக்கிழங்கு, ஒரு வெங்காயம் வந்து நீளவாக்குல கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் தனியா தூள், தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, அப்புறம் தேவையான அளவுக்கு சோயா சாஸ். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கர்ணக்கிழங்கு எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியா தூள், சால்ட், இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் ஃபுல்லாக இந்த கர்ணக்கிழங்குல ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம காரம் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தாளிச்சிடலாம். இப்போ அடுப்பை வச்சு கடாய் வச்சுக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை, அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கணும். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு, பொன்னிறமாக வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கிற கர்ணக்கிழங்கை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கர்ணக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது சின்ன சின்னதாக கட் பண்ணதுனால சீக்கிரமாக வந்துடும். தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு கலரு கலரி விட்டு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நல்லா வந்துடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். கர்ணக்கிழங்கு பொரியல் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சோயா சாஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த சோயா சாஸ் சேர்த்து செய்கிறதுனால நார்மலாக செய்கிற கர்ணக்கிழங்கு பொரியலை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
இது மேல கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க கர்ணக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ் நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இது செய்யிறது ரொம்பவே ஈஸி தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்